நன்றிப்பா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள்ட்ட இருந்து எந்த விதத்திலயும் நான் மாறுபட்ட பெண்மணி அல்ல. மேடம், உங்க யூடியூப் ஒரு தடவை நான் கேட்டப்போ நாங்களே அதை செஞ்சிட்டு இருக்கோம். பிறந்த நாள் மற்ற இதுக்கெல்லாம் வந்து இல்லங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அது நீங்க வந்து ஒரு அவங்க மனசு என்ன ஒரு வலிக்குதுங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அதை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இதனால அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்களே தவிர்க்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமே அப்படிங்கறது என்னுடைய. நீங்க அதை மறுபடியும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதவி பண்ண வேண்டாம் நான் ஒரு நாளும் சொல்லல. நான் உதவி பண்றேங்கிற நினைப்போட நீங்க பண்ணும் பொழுது ஒரு நாள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் சார். கைய நீட்டி ஒரு தடவை சென்னையில பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸில போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த டாக்ஸி டிரைவர் எங்ககிட்ட பேசிட்டே வர்றாரு. சென்ட்ரல்ல இருந்து நாவலூர் வரைக்கும் போகணும். அப்போ அவர் சொல்லிட்டே வர்றாரு என்ன அப்படின்னா, மேடம் எங்கிட்ட ஒரு நாலஞ்சு கார் இருந்தது, இந்த வெள்ளம் வந்ததுல ரோட்ல தானே நிறுத்தணும், எல்லாத்தையும் முழுகி போச்சு, ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம். மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணி, அப்பார்ட்மெண்ட்ல மேல போய் நிக்கிறோம், குறையில ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து சாப்பாடு போடுறாங்க, நான் எல்லாருக்கும் சோறு கொடுக்குறேன் மேடம், கையை நீட்டி ஒரு பொட்டலம் சோறு என் கையில விழணும்னு நான் கையை நீட்டின போது குறுகி போயிட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இதே மாதிரி சென்னையில செல்லமே அப்படிங்கிற ஒரு கும்பலனுடைய பெரிய ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா, இந்த வெள்ளம் வந்த போது ஓடி ஓடி உதவின குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க இல்ல, நம்ம வீட்டு குழந்தைங்க உதவி வாங்குற குழந்தைங்களா வளர்த்துருக்கோம், உதவி பண்ற குழந்தைய வளர்க்கவே இல்லை. நமக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னமோ ஆகணும், மனிதர் மட்டும் ஆயிடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப இதுவாக இருக்கணும். நம்ம குழந்தை சேர்க்கறோம், சேகர் சேகரா வளரணும், சங்கர் சங்கரா வளரணும், பிரதீப் பிரதீபா வளரணும், மனுஷன் வளர்ந்துடக்கூடாது. இது நூதனமா நம்ம இது பண்றோம். அந்த குழந்தைங்க எல்லாமே பெரிய பெரிய அந்த வீராணம் ஏரி திட்டத்துக்காக போட்டிருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் பைப்பு தான் அதுகளுக்கு வீடு. அம்பலமும் அந்தரங்கமும் அதுக்குள்ளதான். அதுல இருக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களெல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிட்டு வந்து அதுக்கு முதல் நாள் வேற ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க தேவர் ஆல் சேலிங் இன்சைட் த டிஷர்ட், அதுக்குள்ள அப்படி நீஞ்சற மாதிரி இருக்காங்க அந்த குழந்தைங்க, அவ்வளோ பெருசா இருக்கு. வளர குழந்தை தானேன்னு வாங்கி போட்டாங்களோ என்னமோ தெரியாது, டிஷர்ட் வந்து கால் வரைக்கும் அங்கி மாதிரி இருக்கு. அதோட வந்து ஒவ்வொன்றும் இந்த உயரம் தான் இருக்கும், மைக்க பிடிச்சா மைக்க விட அதுக்குள்ளையா இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு பெரிய வீர விருதுக்கான இதெல்லாம் கூட பிரேவரி அவார்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் ஆச்சு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குழந்தைங்களுக்கு இந்த சேத்து தண்ணியில் நீச்சல் அடிக்க தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நீச்சல் குளம்னு நம்ம ஒன்று கொண்டு போய் சம்மர் வெக்கேஷனில் விடுவோம், குழந்தைங்க வாடா அப்படின்னா அவன் நடந்து வெளியில் வந்துடுவான். முழுகிற அபாயம் இல்லாத வரைக்கும் எவனும் நீச்சல் படிக்க போறதில்ல. நம்ம குழந்தைங்க நீச்சல் கிளாஸுக்கு விட்டுருப்போம், அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஏன்னா அது குளோரினேட்டட் வாட்டராக இருக்கும். இது நம்மளுடைய ஒரு கோலாகலம். அந்த குழந்தைங்க சேத்து தண்ணியிலையும் நீஞ்சுவாங்க, எல்லா தண்ணியிலும் நீஞ்சுவாங்க. இந்த தண்ணியில் விழக்கூடிய பொட்டலம், சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் தூக்கி 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 கொண்டு போய் இது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கு. அப்போ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அந்த குழந்தைங்களை பிடிச்சி கேட்டார், என்னடா நீ ஓடி ஓடி கொடுத்துட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையா, நீ சாப்பிட வேண்டாமா போது அந்த குழந்தை சொன்ன பதில், நான் பசி தாங்குவேன், அவனுங்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க, அதனால தான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்க இதை உள்வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக நான் இதைத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒரு அனாதை இல்லம் அப்படிங்கிற பேரே ரொம்ப வேதனையாக இருக்கு. யாருக்கும் வேண்டானா அனாதை, யாரும் வேண்டான்னு போனா அது துறவி. இப்படிதானே நமக்கு வித்தியாசம், யாரும் வேண்டான்னு போயிட்டு அது புத்தரா போயிடுவாரு, யாருக்கும் வேண்டாம்னா நான் அதையா போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பெற்றவர்களும் இல்லை, பிறந்த நாளும் தெரியாது. உங்களுக்கு உதவணும்னு ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் உணவாகவோ உடையாகவோ ஆண்டவன் கொடுக்கிற மாதிரி, நான் கொடுக்கறேங்கிறது தெரியாம தெய்வம் எப்படி கண்ணுக்கு தெரியாம கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கணும். யார் கொடுத்தாங்க பொருள் கைக்கு வந்திருக்கும், ஆனா யாரும் தேடி பார்க்கும்போது ஆள் தெரியக்கூடாது, காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஆனா சுவாசிக்கணும். அந்த மாதிரி கொடுக்க முடியுமே ஆனால் ரொம்ப நல்லது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்ப்பா, பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு போகிறோம், பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு போகிறோம் சொல்லி 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 அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய், உங்களுக்கு தெரியாது இந்த கர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா, அடுத்த நாள் உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பகிர்ந்துக்குன்னு உங்களுக்கு தெரியுமா. நேற்று அங்கே போனோம், அதுவும் எப்படி, நம்ம குழந்தை அன்னதானம் கொடுக்குறவன் எப்பவுமே மேலே தான் இருப்பான், வாங்குறவன் எப்பொழுதுமே கை கீழே தான் இருக்கும், பகிர்ந்துக்கிறோன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. எனக்கு வாய்த்த நல் ஊழ், I just share my good fortune with others. அந்த குழந்தைக்கு ஒரு நாளும் தோணாது. குழந்தைக்கு என்னன்னா, நான் கொடுக்கறவன் தப்பா புரிஞ்சுக்கும், யாரோ கொடுத்ததை இந்த கைக்கு அனுப்புறேன்னு அதுக்கு புரியாது. புரியணும் அப்படின்னா காற்று மாதிரி, கடவுள் மாதிரி கண்டிப்பா இடத்துல நீங்க இருக்காதீங்க, நீங்க கொடுங்க. இது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல சார். நம்ம என்ன பண்றோம், போய் போட்டோ எடுத்துக்கிட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டோ எடுத்து, ஒரு பொருள் யாருக்கும் தெரியாம இது வரைக்கும் கொடுத்துருப்போம் நம்ம, தம்பட்டம் அடிச்சு ஊரை கூட்டி நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன். என்ன என்ன ஒரு நூதனமான ஒரு
ஒரு கேவலத்தை நம்ம வளர்க்குறோம். கொடுக்குறியா, கொடுத்துட்டு போயிட்டே இரு. அது சொல்லுவோம், கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கொடுக்கறதுல தர்மனுக்கும் கொடுக்கறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கண்ணன்கிட்ட கேட்டபோது கண்ணன் சொல்லலாம், பொன்னா குமிச்சு வச்சு தர்மனை கொடு அப்படின்னா தர்மன் கையால் எடுத்து ஒவ்வொரு நாளாக எல்லாருக்கும் கொடுத்தானா. கர்ணன் கிட்ட சொன்னபோது இங்கே பார்ப்பா குமிஞ்சிருக்கு, யார் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போனாராம். ஏன்னா என் கை தட்டி எடுத்து கொடுத்ததுங்கிற பெருமை கூட என் கையில் ஒட்டிடக்கூடாதுன்னு. அது ஈதல் குடிப்பிறப்புன்னு சொல்லுவோம், அது வரணும் மனதுக்குள்ள. அது வரணும்னா இந்த குழந்தைங்களுக்கு போய் இதை தயவு செஞ்சு சொல்ல உதவுங்க, கண்டிப்பாக உதவணும். உதவக்கூடாதுன்னு அந்த என்னுடைய பேச்சில் ஒரு வார்த்தை வந்திருக்காது. ஆனால் ஊரறிய உதவுறத ஒரு விஷயமா நினைச்சு வெளியில் சொல்லக்கூடிய அந்த பண்பிலிருந்து நம்ம வெளியில் வரணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பனும் இல்லை, இதுவும் இல்லை. அது நீங்கள் உதவுங்க, பொருளாக கொடுங்க, புத்தகங்களாக கொடுங்க, பிகம் அ டைம் டோனர். அது முடியுமான்னு பாருங்க. பொருள் கொடுக்கறது தான் எல்லாருக்கும் முடியுமே, நேரம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. பிகம் அ டைம் டோனர், பிகம் அ டைம் டோனர், நேரம் கொடுங்க. அது கொடுக்க முடியாம தானே பொருளை கொடுத்த கணக்கு காமிக்கிறோம் நம்ம. மிக்கம் அ டைம் டோனர். நல்லது கூடவே நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு கேக் வெட்டுறது, ஊதி அணைக்கிறது, இந்த வேலைக்குள்ளெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா தாய் மாமனை கூட்டிட்டு வந்து காது குத்தி 10 பேருக்கு பத்திரிகை அடிச்சு ஊருக்கெல்லாம் பந்தி போட்டு சாப்பாடை போட்டு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேரை ஒரு கேக்ல வச்சு அதை வெட்டுற வேலை வேண்டாமே அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு சின்னது. வாழ்க்கை முழுவதுமாக அந்த குழந்தை வாழட்டும். நான் வீட்டில் செல்லமா நீங்களாம் சுருக்கி சுருக்கி பேரை கூப்பிடுவீங்களே, அப்படியெல்லாம் கூப்பிடுற ஆள் கூட கிடையாது. நான் என் பேரனோட பேரை ஃபுல்லாக கூப்பிடுற ஆள். நம்மளாம் திட்டணும்னா தான் முழு பேரையும் சொல்லுவோம், இல்லைன்னா சாதாரணமாக ஒரு குட்டி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. முழு பேரையும் சொல்கிறீங்கன்னா உதைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். குழந்தைய கொஞ்சம் பம்மி பம்மி தான் வரும், என்னடா அது முழு பேரையும் சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு. ஆனால் பேர் வாயார முழுவதும் அந்த வீடு பூரா ரீங்கரிக்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ அதுக்கு தானே இந்த பேர் வச்சுருக்கோம். செல்ல பேர்னு சுருக்கிறது அல்லவே, முழு பேர் சொல்லி சொல்லி. அது எவ்வளோ பெரிய, அது தகப்பனுடையதாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவுடைய பேராக இருக்கலாம், குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய பேராக இருக்கலாம். கொண்டாடி கொண்டாடி வாராது போல் வந்த மாமணியாய் வந்தது சுதந்திரம் மட்டும் அல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் தான். அப்படி வரும்பொழுது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அப்படி தானே தொடங்குறோம் நாம். தமசோமா ஜோதிர்கமய, இருட்டை விளக்கு ஒளியாக வந்து அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போது இதையா ஏற்றி வச்சு ஊதி அணைச்சு அந்த பேரை வெட்டுறதுல என்ன கொண்டாட்டம்? ஹாப்பி அப்படிங்கிறது வெட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்க மேம் பயங்கர சென்டிமெண்ட்ஸ் மேம். ஆமாம் ஆமாம், என்ன தவறு? சோ பாட் அதே தான் கேட்கிறேன். ஆமா, ஹாப்பிங்கிற வார்த்தையை நான் வெட்ட மாட்டேன். முடிஞ்சா அப்படியே ஹாப்பியா எடுத்து வேணா யாருக்காவது கொடுங்க. ஹாப்பியை வெட்டி பர்த்டேயை வெட்டி கம் ஆன், மனதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக அது தோணும். அதுக்கு பதிலாக ஒரு விளக்க பத்த வச்சு கீழே ஒரு இதை வச்சு குழந்தை தலையினால அரிசியை போட்டு போறவங்க வரவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி காலில் ஒரு குழந்தை விழுந்து ஐயோ விழாதே அப்படிங்கிறதுக்கு அந்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றி பார்த்துட்டோம், மாத்தியும் பார்க்க முயற்சி பண்றோம். குழந்தைங்க காலில் விழறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். விழச் சொல்லி கட்டாயப்படுத்தலை, விழறதுங்கிறது ஒரு அழகான கலாச்சாரம். வயசு அனுபவம் அத்தனையும் தாங்கி நீங்க நிற்கும் பொழுது நல்லா அமோகமா வாப்பா, ஆனந்தமா வாழ். அது என்னன்னு சொல்லுவோம், பாட்டிகள் என்ன சொல்லுவாங்க, நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவா, நல்லா பிடிச்சி வேலை வைக்க வரணும்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவா, மற்ற எல்லாம் கிடைக்கும், இந்த நல்ல புத்தி மட்டும் ஆண்டவன் கொடுத்தாதான் கிடைக்கும். அதனால நல்ல புத்தி கிடைக்கணும், நல்ல புத்தி, அந்த ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு வரக்கூடிய அந்த தலைமுறை செழிப்பா வளரும்பா.